ஒரு படைப்பாளியாக ஒரு படைப்பை நிறுத்தி வைக்கிறது வந்து மிகவும் வேதனையான கொடுமையான விஷயம். அது படைப்பாளியாக இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான உணர்வுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நான் இயக்க ஆரம்பித்தேன். என்னால் முடிந்த மேக்ஸிமம், நான் மட்டும் இல்லை என்னோடய டீமில், என்னோடய டிஓபி, மியூசிக் டைரக்டர், ஆக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருமே யார் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தே கோஆப்ரேட்டட் மீ லைக் எனி திங். ஸோ நவ் ஐ லைக் டு இன்ட்ரடியூஸ் ஆரி. இந்த படத்தின் நாயகனாக ஆரி. ஐ லைக் டு இன்ட்ரடியூஸ் சிவதா. இந்த படத்தின் கதாநாயகியாக சிவதா. அதாவது சில வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது, எல்லா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, பட் சில ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஸ்பாட்ல வந்து சீன்ஸை டெவலப் பண்ண தோணும். ஸோ இவங்க எப்படி நல்லா பண்றாங்களே, அதை டெவலப் பண்ணா அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் பெட்டரா கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்னை வந்து ஒவ்வொரு டைமும் இன்ஸ்பயர் பண்ணி ஸ்பாட்ல ஐ டெவலப் லாட் ஆஃப் சீன்ஸ். தட் இஸ் ஐ கால் பிரசாந்த் நாராயண். பிரசாந்த் நாராயண். ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா, இட்ஸ் வெரி குட் ஆர்டிஸ்ட். லைக் என்னன்னா, டு த கோர் இஸ் வெரி மச் டெடிக்கேட்டட். இவருக்கு, இவர் தமிழர் கிடையாது, இவர் வந்து மும்பைலேருந்து வந்திருக்காரு. ஐ இன்ட்ரடியூஸ் ஹிம் ஹியர். பட் இந்த படத்தில் அவர் தான் டப்பிங் பேசியிருக்காரு. ஸோ தமிழோட உச்சரிப்பு சிறிதும் பிழை இல்லாமல் அவ்வளோ அழகாக, அதுவும் இங்கிருந்த ஆர்டிஸ்டே திணற அந்த டைம்குள்ள, நிறைய டைம் எடுத்துக்கல, ஹி ஜஸ்ட் டன் அ டப்பிங் இன் ஒன் டே. ஸோ தட் இஸ் அ குட் அபவுட் ஹிம். வெல்கம். அண்ட் முதலே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாரு, இருந்தாலும் ஐ ஹேவ் டு கால் சத்யா. இந்த விழாவின் நாயகன் சத்யாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தோட கம்போசிங்க்கு நாங்கள் நிறைய டைம் எடுத்துக்கல. அதிகபட்சம் ஒவ்வொரு பாட்டுக்கும் 10-15 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து அவரோட கீபோர்டில் கொண்டு வந்துடுவார். ஸோ இஸ் வெரி ப்ராமிசிங் மியூசிக் டைரக்டர். அவரோட உயரங்கள் இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து ஐ, அவரோட விஷன் அப்படின்றது அவரோட டிஓபி. அதாவது டிஓபி வந்து ஒரு சரியாக இருந்ததுன்னா ஒரு டைரக்டர் வந்து கன்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வேலை செஞ்ச என்னோட டிஓபி ராஜவேல் ஒளிவீரன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு படத்துக்கு வந்து ஒரு படம் டிசைட் ஆகிறது எங்க அப்படின்னா, அந்த எடிட்டிங் டேபிள்ல. ஒரு டைரக்டர் ஸ்பாட்ல நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம் நாங்கள், எங்களுக்கு வந்து சில அன்காம்ப்ரமைசிங்காக சில எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்குமே, எல்லாம் ஸ்க்ரீனில் வைக்கணுமே அப்படின்ற ஆசை எல்லா டேரக்டர்ஸ்க்கும் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, கொஞ்சம் அதாவது வெளியிருந்து முதல் முதலாக படத்தை வந்து பார்க்கறது வந்து டைரக்டரோ கேமராமேனோ கிடையாது, முதல் முதல் படத்தை பார்க்கறது வந்து ஒரு எடிட்டர் தான். ஸோ அந்த எடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் வந்து டைரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வந்து எனக்கு ரியலி ஐம் ஃபார்ச்சுனேட் டு கெட் கிஷோர், ஐ கால் த எடிட்டர். ஸோ ஆடுகளம் படத்துக்காக தேசிய விருது பெற்றவர் காலன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு டைரக்டருக்கு வந்து இந்த படத்தோட லொக்கேஷனுக்கு நாங்கள் நிறைய மெனக்கெட்டிருக்கோம். ஸோ நானும் ராஜும் இந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்காக மட்டுமே இந்த படத்துக்கு 6 மந்த்ஸ் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ 6 மாதம் அதுக்காக நிறைய உழைச்சி அதை பண்ணியிருந்தாலும், அந்த லொக்கேஷனை ஒரு டைரக்டரோட விஷனுக்கு சில விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்தணும். நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி எல்லா லொகேஷன் அமையாது, அந்த லொகேஷனை மாத்தி காட்டணும். அப்படி மாத்தி காமிச்சு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஆ டைரக்டர் சந்தானம். சோ அவர். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு லிரிக் ரைட்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தினுடைய 6 ட்ராக்ல 5 ட்ராக் அவர் தான் எழுதியிருக்காரு.
நீங்க பாடல கேட்க போறீங்க. கேட்ட பின்னாடி கண்டிப்பா அவருடைய வரிகள் அது உங்களுக்கே தெரியும். நான் அவரை பத்தி பெருசா சொல்றதை விட அவருடைய வரிகள் நிறைய பேசும். மணி அமுதவன். பின்னாடி இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ட்ராக் இருக்கு, அது வந்து சத்யா பாடியிருக்கு. அந்த ட்ராக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அழகான தமிழ் வார்த்தைகள்ல, அது தென் தமிழகத்தினுடைய அழகான வார்த்தை இந்த ஸ்லாங்ல கொண்டு வந்திருப்பாரு கார்த்திக் நேதா. பிளீஸ் கம் அப் ஆன் ஸ்டேஜ். அண்ட் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எங்களுக்கு அமைஞ்ச ஒரு ப்ரொடக்ஷன் டீம். I call Mr. Dheerajkar as a line producer. Veli irukara? Okay. And Kannan Ponaiya? Avar illaya? Veli irukara? Okay. Kannan Ponaiya and ivanga vande veli irukanga, so you can come. Adukapram inda padathile ellame oru oru choreography, oru songs ellame oru நான் என்ன நினைச்சனோ அப்படி ஒரு கோரியோகிராஃபி வந்து படத்துல அமைஞ்சது. ஸோ அப்படி அமைஞ்சு கொண்டு வந்தவர் என்னுடைய நண்பர் நோபல். பிளீஸ் கம் அப் ஆன் தி ஸ்டேஜ். இந்த படத்துல இந்த டயஸ்ல இல்ல, இந்த டயஸ்ல இல்லைனாலும் ரெண்டு பேரை பத்தி நான் குறிப்பிட்டே தீரணும். ஸோ இவங்க நல்ல ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சலீம் குமார், அதாவது கேரளாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர், அவர் தமிழில் நான் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி பிரசாந்த் எப்படி அந்த மாதிரி அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் வந்து ஒரு சீனை டெரை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவர் அஞ்சு விதமாக நடிச்சு காட்டி உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். ஸோ அதில் நம்ம தான் பிக் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். அவர் இங்கே வரல, ஹி மிஸ்ட் ஹிஸ் ஃப்ளைட். அண்ட் இன்னொருத்தர் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச அறிமுகமான தம்பி ராமையா. ஸோ இந்த படத்தினுடைய ஒரு வைட்டல் ரோலை அவர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் இந்த படத்தினுடைய இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் இதில் இருக்கு இந்த படத்தில். அந்த கதாபாத்திரத்தை வந்து பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு கிஷோர். அண்ட் ஐ லைக் டு கால் மை ப்ரொடியூசர், ஏன்னா நான் என்ன செலவு பண்ணாலும் ஏன் என்னன்னு கேட்காம செலவு பண்ணிட்டு இருந்தவர். ஸோ ஐ லைக் டு கால் ஆஜு அண்ட் சௌந்தரராஜண்ணா. என்ன நாங்கள் நினைச்சோமோ அதை வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸே இல்லாமல், அதாவது என்னை மட்டுமே நம்பி பல கோடி ரூபாய்களை செலவு செய்த எனது தயாரிப்பாளர்கள் இவர்கள். ஸோ ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசராக எங்களுக்குள்ள நிறையா மோதலில் கூட வந்திருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் தாண்டி வி ப்ராட் த பிக்சர் வித் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஸோ தீஸ் ஆர் மை டீம். எங்களுடைய வெற்றி நாளைக்கு உங்ககிட்ட இருக்குது. நான் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டேன்.